लगन से सेवा की, तन मन से सेवा की, निर्धन की सेवा की। இந்த வழிகாட்டு நிகழ்ச்சியிலே ஒரு மைல்கல் போல பல்வேறு திட்டங்கள், மத்திய அரசினுடைய நமது பாரத பிரதமருடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும், அவர்கள் அந்த திட்டங்களை புரிந்து கொண்டு அதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திலே ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு நிகழ்ச்சி. பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா, பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் யோஜனா, சுகன்யா சம்ரித்தி யோஜனா, மாத்ரு வந்தனா யோஜனா, सुरक्षित मातृत्व आश्वासन सुमन योजना, समर्थ योजना, पोषण अभियान, दीन दयाल अंत्योदय योजना, राष्ट्रीय ग्रामीण आजीविका मिशन, महिला स्वयं सहायता समूह, मुद्रा योजना, आयुष्मान भारत, प्रधानमंत्री जन आरोग्य योजना इज इंश्योरिंग क्वालिटी एंड फ्री ट्रीटमेंट फॉर द पुअर. Lakhs of health and wellness centers and thousands of Jan Aushadhi Kendras across the nation are promoting wellness and saving thousands of crores of rupees of the poor and the middle class. Samrit, a scheme aimed to create a positive social impact towards making India the biggest startup hub. Do you know, with close to 1200 tech startups, India is the second largest startup ecosystem in the world. Pengalai திறன அதிகாரம் அளிக்கும் செயல் திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச பரிசோதனை, கர்ப்பிணி பெண்களுடைய உடல்நல பராமரிப்பு, தூய்மை இந்தியா, இந்த முத்ரா என்கிற திட்டத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான ஒரு கடன் திட்டம், உஜ்வாலா என்கிற ஒரு திட்டம், அனைவருக்கும் வீட்டு வசதி என்கிற திட்டம், அதை தவிர ஸ்டாண்டப் இந்தியா என்கிற திட்டம், அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் என்கிற திட்டம், இதெல்லாமே வந்து பெண்களுக்கு அதிகமாக திறன் அதிகாரம் அளிக்கும் செயல் திட்டங்களாக இது அறிவிக்கப்பட்டு பல்வேறு விதமாக இது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. நம் நாட்டின் வளம் என்பது மக்களின் பொருளாதார முன்னேற்றத்தில்தான் உள்ளது. அதனை அடிப்படையாக கொண்டு பெருவணிக தொழில் நிறுவனங்கள் அல்லாத சிறு குறு நடுத்தர தொழில்கள் வளர்ச்சியடைய தொழில் முனைவோர்க்கு வங்கிகள் மூலம் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்கும் முத்ரா கடனுதவி திட்டத்தை பாரத பிரதமர் மோடி அவர்கள் 2015 ஆண்டு April 4 அன்று துவக்கி வைத்தார்கள். முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் புதிதாக தொழில் தொடங்கவும் தொழிலை விரிவுபடுத்தவும் 50,000 ரூபாய் முதல் 1,000,000 ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. GDP எனப்படும் மொத்த உற்பத்தி குறியீட்டளவில் 2.95 டிரில்லியன் டாலர் அளவை எட்டியதால் உலகின் முன்னணி நாடுகளை முந்திக்கொண்டு இந்தியா 6 இடத்தை பிடித்துள்ளது. GDP 10 டிரில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்திட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொழில் வளர்ச்சி மூலம் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு பாரத பிரதமர் அவர்களின் முத்ரா கடனுதவி திட்டம் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது.